நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் ஆசிரியராகவும் அரசியல் பிரமுகராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியராக மட்டுமே இருந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவருடைய பிறந்த நாளை நேற்று ஆசிரியர் தினமாக இந்தியா ஃபுல்லாக கொண்டாடினாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு மனிதர் சிவாச்சருடைய ஒரு திரைப்படத்தை 3 மணி நேரமாக சிவாச்சர் கூடயே உட்கார்ந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய தாய்மொழி தெலுங்கு. என்னதான் தாய்மொழி தெலுங்காக இருந்தாலுமே தமிழ் மேலேயும் தமிழ் கலைகள் மேலேயும் மிகப்பெரிய பற்று வச்சுருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அந்த ஒரு பதவியானது மிகப்பெரிய பதவி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அலுவலர்கள் கூடையும் சிவாச்சார் கூடையும் சிவாச்சாரை பக்கத்தில் உட்கார வச்சு சிவாச்சார் நடித்த திருவிளையாடல் திரைப்படத்தை அவர் கூடையே உட்காந்து படத்தை பார்த்துருக்காரு. இப்போ பார்த்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலுமே அந்த படத்தை 3 மணி நேரமாக அப்படியே உட்காந்து பார்த்துருக்காரு, எந்த விதமான பிரேக்கும் எடுக்காமல். அப்படி பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த படம் பார்த்து முடித்த பிறகு சிவாச்சாரை பார்த்து, இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குது, இதில் சிவாஜியோடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சிவாச்சாரையும் படத்தையும் ரொம்பவே நல்லா பாராட்டியிருக்காரு. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு. இப்போ நம்ம இதை பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜனாதிபதி அவர் தெலுங்க தாய்மொழியாக கொண்டவர், ஆனால் தமிழ் கலைகள் மீதும் தமிழ் படங்கள் மேலேயும் அதிக பற்று வச்சுருந்து சிவாச்சருடைய ஒரு திரைப்படத்தை பாற்று அந்த படத்தை பற்றியான அவருடைய கருத்துக்களை சிவாச்சர்டே சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அன்னைக்கு நடந்திருக்குது. இது யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம தான் நம்மளுடைய சேனலில் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம். அதனால் இந்த வீடியோ பற்றி என்னென்ன கறி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.